ஏண்டி, நேற்று தான் அம்மா சொன்னச்சு, திருப்பி டிஸ்கவரியே போட்டுட்ருக்க. யோ, படுத்துறாளே. ஏய், இன்னைக்கு பாருடி சீ அனிமல்ஸ். நீ கேட்டது வைல்ட் அனிமல்ஸ் இல்லை. எந்த அனிமலாக இருந்தால் என்னடி, எல்லாமே அனிமல்ஸ் தானே. ஒரு நல்ல அனிமேஷன் படம், ஜோக்கு, சாங்ஸு இதெல்லாம் வைக்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் இந்த டிஸ்கவரி தான். பைத்தியம் பிடிச்சவ. ஏய், அங்கே பாரு வேல்ஸ் காட்டுறாங்கடி, செம்மையாக இருக்கு பாரு. ப்ளூ வேல்ஸா? ஷார்க்குக்கு இது பரவாயில்ல. என்னடி பரவாயில்ல, ஷார்க் மட்டும்தான் மனுஷங்களை சாப்பிடுமா, வேல்ஸ்லாம் சாப்பிடாதா? கொய்யால ஷார்க்கு தாண்டி கொடூரமானது, வேல்ஸ்லாம் அந்த அளவுக்கு வேட்டையாடாதுடி. ரெண்டும் ஒன்று தாண்டி, ரெண்டுமே எல்லாத்தையும் சாப்பிடும். அடிப்போடி பைத்தியக்காரி. ஆரம்பிச்சிட்டாளுங்கப்பா, என்னடி சண்டை? வந்துட்டியாமா, வா வா. ஏமா, இவ சொல்றா ஷார்க்கு மட்டும்தான் வேட்டையாடும், வேல் வேட்டையாடாதுன்னு. ஆனால் ரெண்டுமே வேட்டையாடும் தானம்மா. இன்னைக்கும் டிஸ்கவரியா? ஓ, இன்னைக்கு சீ அனிமல்ஸா? அது எப்போ மாதிரி, ரெண்டுமே ஆம்னிவோரஸ் தாண்டி. இதெல்லாம் சயின்ஸில் வரும், படித்தாதானே தெரியும். டெய்லி உட்காந்து டிவி தான். என்னம்மா சொல்கிற, வேலும் ஆம்னிவோரா? ஆமாடி, வேல்ஸில் டைப்ஸ் இருக்குது. ப்ளூ வேல்ஸு, அதோட வெரைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு பல்லே இருக்காது, சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஷார்க்கு மாதிரி இருந்தால், டீத் இருந்தால் சாப்பிடும்போதே நம்ம செத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேல்ஸுக்கு த்ரோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும்டி. சின்னதுன்னா நம்ம தொண்டை மாதிரி இருக்குமாம்மா? அவ்வளோ சின்னது இல்லடி, ஒரு பால் சைஸ் இருக்கும், ஒரு 4 to 5 inches அந்த அளவில் தான் இருக்கும். வேலுக்கு அந்த மாதிரி இருக்கும், ப்ளூ வேல்ஸோட டைப்ஸுக்கு. அதனால் அது நம்மளை முழுங்கவும் முடியாது, முழுங்கினாலும் வா திருப்பி வந்து துப்பிட்டு போயிடும். ஆனால் இதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, வேல் எங்கே இருக்கோ அந்த பிளேஸ்லையே தான் துப்பும். இப்போ அது கடலுக்குள்ளே ஒரு 600 feet ஆழத்தில் இருந்துச்சுன்னா அங்கேயே துப்பவும் சான்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் என்ன, ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். யாரோட ஹெல்ப் இருந்தால் வேணால் தப்பிக்கலாம்டி. ஓ, அப்போ வேல் நம்மளை முழுங்கினாலும் துப்பிட்டு போயிடுங்க. ஓகே ஓகே, அப்போ நம்ம தப்பிச்சிடலாம். எப்படிடி தப்பிப்ப, அது 600 feet ஆழத்தில் துப்புச்சுன்னா நீ எங்கிட்டு உயிர் பழைப்ப? ஆமால, அது ஒன்று இருக்குமா? ஆமாடி, ஆனால் மோஸ்ட்லி அது 65 feet ஆழத்துக்குள்ளே தான் சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது திருப்பி துப்பி, அது துப்பிட்டு அதோட வாலில் நம்மளை ஒரு கிக் பண்ணாலே போதும், நம்ம மேலே வந்துடுவோமா. இது ப்ளூ வேல்ஸ்க்கு மட்டும்தான், அதோட மற்ற டைப்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். வேறு என்னம்மா டைப்ஸ் இருக்குது? கில்லர் வேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பேம் வேலும் ஆர்கஸ் வேலும் ஷார்க்குக்கு ஈக்குவலானது. இந்த வேல்ஸுக்கு டீத் நிறையா இருக்குமா, அதோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற நைஃபோட அதிக ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வேல்ஸ்கிட்டலாம் மாட்டினா நம்ம பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட த்ரோட் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் ப்ளூ வேல்ஸ் மாதிரி சின்னதில்லை, நார்மல் சைஸ் மாதிரி இருக்கும். அது வாய்க்குள்ளே போட்டு ஹியூமன்ஸை அப்படியே முழுங்க முடியலனாலும் கடிச்சு மென்னாவது முழுங்கிருண்டி, சட்னி தான் மாட்டினா. ஐயோ, இதோட என்ன, அப்படியே நீ அந்த தொண்டைக்குள்ளேருந்து தப்பிச்சு வயிற்றுக்குள்ளே போனாலும் தொண்டை குழாய், அந்த உணவு குழாயே அதுக்கு சின்னதாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்கும். அதுக்குள்ளே போகும்போதே நீ செத்துருவ. அதிலேருந்து தப்பிச்சு போனாலும் நம்மளை மாதிரி 1 வயிறுலாம் இருக்காது டி, வேல்ஸுக்கு 4 வயிறு இருக்குமா. அதில் நீ ஒவ்வொரு இதுலேயும் தப்பிக்கிறது ரொம்ப தான். அப்போ கில்லர் வேல்ஸ்ட்ட மாட்டினா சங்கு தான். ஆமாம் ஆமாடி, நம்ம இங்கே இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கா, அவன் இன்னும் டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா பேனு.